அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு போல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த மகத்தான நம்முடைய இரட்சகர், நம்முடைய மகத்தான அந்த இரட்சகராகிய அல்லாஹ் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் யோகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ளவராகவும் சொந்தக்காரராகவும் அந்த அதிகாரத்திற்கு சொந்தக்காரராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய வழிபாட்டுக்குரிய இரட்சகரை இங்கே நாம் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக குழுமிருக்கின்றோம். அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்கான ஒரு அரிய மாபெரும் வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை சிறப்பித்திருக்கின்றார். மாஷா அல்லா, லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லா. அந்த அல்லாஹுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் மூல ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் ஆதாரமோ மார்க்கத்தின் அடிப்படையோ கிடையாது என்பதிலே நமக்கு அல்லாஹ் ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலை வழங்கியிருக்கின்றார், சரியான அறிவை வழங்கியிருக்கின்றார், அதன் பாதையில் நம்மை தொடர்ந்து செலுத்தி கொண்டிருக்கின்றார். அத்தகைய இரட்சகரை இங்கே நாம் போற்றுவோம், புகழ்வோம், துதிப்போம், வழிபடுவோம், வணங்குவோம், வாழ்த்துவோம், வணங்குவோம். அல்ஹம்துலில்லாஹ் வாழ்த்துவோங்கிற வார்த்தை வந்து அல்லாஹ் தான் நமக்கு வாழ்த்து தவிர நாம் கடவுளை ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா நாம் எந்த சக்திக்கும் உரியவர்கள் அல்ல. அதனால் அந்த வார்த்தை தவறாக வந்துருச்சு. அத்தகைய இரட்சகரை இங்கே வழிபடுவதற்காக குழுமியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாக உள்ளது. அந்த 114 அத்தியாயங்களிலும் ஒட்டுமொத்த வசனமாக 6346 வசனங்கள் உள்ளது. அதில் நாம் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பார்த்து கொண்டும் படித்து கொண்டும் கற்றுக்கொண்டும் வருகின்றோம். சென்ற வாரம் நாம் 89 அத்தியாயம் அதில் 15 மேலே பார்த்தோம் இல்லையா, 15-30 வரைக்கும் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி இன்ஷால்லா அதுக்கு முந்தி இருக்கக்கூடிய ஒரு சூறாவான 89க்கு முன்னே 88 சூறா 88 பார்ப்போம் இன்ஷால்லா. அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம். சூரா 88 மூழ்கடித்தல், அல் காஷியா அப்படிங்கிற ஒரு தலைப்புள்ள ஒரு சூரா. அல் காஷியா அப்படின்னு சொன்னால் மூழ்கடித்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்குது. இந்த மூழ்கடித்தல் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு தான், எதை பற்றி குர்ஆனில் அது சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு நரகத்தை வர்ணனை செய்யும் முகமாக இந்த குர்ஆன் ஆரம்பத்துலேயே இந்த வசனங்கள்லாம் வரும். அதனுடைய அறிமுகமாக அல்ல அங்கே மூழ்கடித்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்பை வச்சுருக்கிறார். இப்போ மூழ்கடித்தல் அப்படின்னா என்ன, நம்ம பொதுவாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், ஒரு தண்ணியில் நம்ம மூங்கிட்டோம்னா அதில் மூழ்கடித்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை நீரில் மூழ்கடித்தால் நம்ம நிலைமை என்ன, மூச்சு விட முடியலைன்னா, மூச்சு திணல் ஏற்பட்டால் நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மரணிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கு நம்ம தண்ணியில் மூங்கிட்டோம்னா மூழ்கடித்தல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இந்த மூழ்கடித்தல் அப்படிங்கிற வார்த்தை வந்து அதுக்கு மட்டும் இல்லை, பல்வேறு விஷயங்களுக்கு பொருத்தமாக இருக்குதுங்கிறத இந்த நரகத்தினுடைய வர்ணனையை பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஒரு நெருப்புக்குள்ளே போட்டு அமைக்க வச்சாலும் நெருப்பில் போட்டு மூழ்கடித்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு கட்டிடத்தில் போட்டு இடிபாடுகளுக்கு மத்தியில் சிக்கிட்டோம்னு சொன்னால் கட்டிடத்திற்குள்ள மூழ்கடித்தல்னு சொல்லலாம். இப்படி பலவிதமான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நாம் ஆட்பட்டு விட்டால் அதில் வச்சு மூழ்கடித்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. இப்படி அந்த மூழ்கடித்தல் அப்படிங்கிறது கஷ்டத்தில் மூழ்கடித்தல், துயரத்தில் மூழ்கடித்தல், துன்பத்தில் மூழ்கடித்தல் அப்படின்னு சொல்லி பலவிதமான துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையே அல்ல இங்கே காஷியா மூழ்கடித்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வச்சுருக்கிறார். அப்போ இந்த தலைப்பை கேட்ட மாத்திரத்தில் நமக்கு ஒட்டுமொத்த அந்த விஷயங்களும் ஞாபகத்துக்கு வரணும். நரகத்தோடைய வர்ணனைகள், நரகத்தினுடைய நெருப்பு, நரகத்தினுடைய அந்த கிடங்குன்னு சொல்கிறாரு இல்லையா, அது முகங்களை அழுத்தும்னு சொல்கிறாரு. சாதாரண வெயிலே நம்மளால் தாங்க முடியலை,
வெப்பத்தினுடைய அழுத்தத்தை நம்ம எப்படி தாங்க முடியும் அப்படின்லாம் நம்ம யோசிக்கணும். எப்போ இந்த மூழ்கடித்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கும்போதே நமக்கு அது நினைவுக்கு வரணும். அப்படி வரக்கூடிய அளவில் தான் எல்லாம் இங்கே தலைப்பாக வச்சுருக்கிறார். அப்போ தொடர்ச்சியாக சூறாவை எப்படி தூங்குறார்னா, கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிற வார்த்தையோடு துவங்கப்படுது. கடவுள் நம்ம மேலே உண்மையில் மிகவும் அருளும் கருணையும் உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் நாம் இன்றைக்கி அவரை அடையாளம் கண்டிருக்கிறோம். அவர் மட்டும் நம் மீது கருணை காட்டலன்னு சொன்னால் நாம் நம்முடைய இரட்சகரே அடையாளம் கண்டிருக்க முடியாது. ஏனைய மனிதர்களைப் போல அவர்களில் ஒருவர்களாக நாமளும் அலட்சியமாக இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி நாம் அலட்சியப்படுத்தக்கூடிய நிலையில் இல்லாமல் அல்ல, இந்த வேதத்தை நம்பக்கூடியவர்களாக, வேதத்தை படிக்கக்கூடியவர்களாக, இந்த வேதத்தை ஆதரிக்கக்கூடியவர்களாக, இந்த வேதத்தை குரானை பின்பற்றக்கூடியவர்களாக ஆக்கி வச்சிருக்கிறார். இதெல்லாம் என்ன, அவர் நம்மீது காட்டிய கருணை தான் காரணமே தவிர வேறு எந்த ஒன்றுக்கும் நம்முடைய சக்தியால் நாம் எதையும் பெறவில்லை அப்படிங்கிறத நாம் மனசில் தெளிவாக இருத்தி கொள்ள வேண்டும். ஆக ஒவ்வொரு முறையும் பிஸ்மி சொல்லும் பொழுதெல்லாம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னா அவர் நம்மீது பொழிந்த அற்கொடைகளை, நம்மளை எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சிருக்கிறாரு, எவ்வளோ நம்மளை சிந்திக்கும் திறனுடைய ஒரு மனிதன் ஆக்கியிருக்கிறாரு, எப்படி பார்க்கும் திறனையும் கேட்கும் திறனையும் நமக்கு எல்லா தெளிவாக வழங்கியிருக்கிறாரு, அந்த ரெண்டு இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்வது எவ்வளவு கஷ்டம் கடினம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் எப்போ சிந்திக்கணும்னா, அவர் அருளாளர் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம், அவர் கருணையாளர் அப்படின்னு சொல்லும் பொழுதே இதெல்லாம் நம்முடைய நினைவுக்கு வரணும். நம்முடைய உடல் அமைப்புகள், அதனுடைய செயல்பாடுகள், எப்படி நம்முடைய கைகளையும் கால்களையும் அமைச்சிருக்கிறாரு இல்லையா, நடப்பதற்கு ஏற்ப கால்கள், பிடிப்பதற்கு ஏற்ப கைகள், உண்பதற்கு ஏற்ப வாய்கள், ஜீரணத்திற்கு ஏற்ப குடல்கள், பல விதமான செயல்பாடுகள் இந்த உடம்பில் நடந்துகிட்டு இருக்குது. அதை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எல்லாம் இயல்பாக அதை செய்ய வச்சிருக்கிறாரு. இந்த எல்லா சக்தியும் நம்மள்கிட்ட இருந்து இல்லை, நம்முடைய இரட்சகர்கிட்ட இருந்து தான் நம்ம அதை அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். ஒரு ஆரோக்கியமான சமயத்திற்கும் ஆரோக்கியம் இல்லாத சமயத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம். காய்ச்சலில் இருக்கும் பொழுது, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது சாப்பிட முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது, நம்முடைய சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். தொடர்ச்சியாக காய்ச்சல் இருந்தால் முழு சக்தியை நாம் இழந்து ஒன்றுமில்லாமல் கஷ்டப்படுவோம். அப்போ அதெல்லாம் நம்முடைய உடலை எல்லா உறுப்பு இருக்கத்தான் செய்யுது. அப்போ ஏன் செயல்படலை அப்படின்னா, அங்கே நம்ம வந்து சோர்வாக ஏன் ஆகிடுறேன்னா, நம்மளால் உண்ண முடியலை. அப்போ இதெல்லாம் அல்ல, அந்த வித்தியாசம் நம்ம விளங்கி கொள்ள முடியும். சாதாரண சமயத்திலையும் அசாதாரண சமயத்திலையும் உள்ள வித்தியாசங்களை, அப்போ எல்லாமே கடவுளின் நாட்டுப்படி தான் நடக்குது தவிர நம்முடைய உறுப்பு, நம்முடைய உறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்முடைய கட்டுப்பாடு இருக்குதுன்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாமே கடவுள் கட்டுப்பாடு தான் இருக்குது. நாம் வேகமாக செயல்படுறதும் சோர்வாக இருக்கிறதும் அவருடைய கட்டுப்பாடு தான் இருக்குது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, உங்களை சிரிக்கவோ அளவோ அவர் தான் செய்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா சமயத்திலும் நாம் அழுதிட முடியாது, எல்லா சமயத்திலும் சிரிச்சிடவும் முடியாது. சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப அல்ல, நம்மளை அனுமதியின் பேரில் தான் நாம் அந்த செயல்பாடுகளை செய்கிறோமே தவிர, ஆக அவருடைய அருளும் கருணையும் இல்லைன்னு சொன்னால் நம்ம நிலைமை எவ்வளோ மோசமானதாக இருக்கும் அப்படிங்கிறத சிந்தித்து அவருடைய அருளுக்கும் கருணைக்கும் நாம் எப்பொழுதுமே நன்றியுடைய மனிதர்களாக இருப்பதற்கு அல்லாவே அருள் செய்வாராக என பிரார்த்தித்தவனாக இந்த சூரானுடைய ஆரம்பத்தை பார்ப்போம். அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். முதல் வசனம், மூழ்கடித்தலை பற்றி நீர் அறிந்திருக்கின்றீரா நல்லா கேட்குறார். ஒரு வேதத்தை வழங்குறாரு, ஒரு நபிக்கு வழங்கப்படுது, நபியின் மூலமாக நமக்கு கிடைக்கிது. நபியை நோக்கி ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்குறாருன்னா அந்த வேதம் யாரெல்லாம் அடைகின்றதோ அவர்கள் அனைவரையும் நோக்கிய ஒரு கேள்வி தான் அப்படிங்கிறத நாம் விளங்கியிருக்கிறோம். இப்போ மூழ்கடித்தலை பற்றி நீர் அறிந்திருக்கின்றீரா அப்படின்னா அது நபிக்கு மட்டும் சொன்னதுன்னு எடுத்துக்கிட முடியாது. நபிக்கு சொன்ன அந்த வாசகம் நபி நமக்கு தந்திருக்கிறார். அப்போ நம்மை நோக்கி அது கேட்குது, மூழ்கடித்தலை பற்றி நீர் அறிந்திருக்கின்றீரா அப்படின்னா நமக்கு எப்படி அறிஞ்சிக்க முடியும்? கடவுள் எதனை நமக்கு கற்று தந்திருக்கின்றாரோ அதனைத்தான் நாம் அறிய முடியும். கடவுள் கற்றுத்தராத எந்த விஷயத்தையும் நாம் அறிய முடியாது. நாமளாக கற்பனை செய்ய முடியாது, நாமளாக யூகங்கள் செய்ய முடியாது. இந்த வேதத்தின் வாயிலாக எல்லாத்தையும் அவர் தெளிவாக்கியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். அப்போ அதை சொல்லிட்டு அல்லாஹ் திருப்பி சொல்கிறாரு, முகங்கள் அந்நாளில் இழிவுற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். முகங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நாளில், மறுமை நாளில் தீர்ப்பு வழங்கப்பட்டதுக்கு பின்னால் ஒரு நரகவாசி அப்படின்னு தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டால் அந்த நாளில் இழிவுற்று இருக்கும் அப்படின்னு சொல்ல, இழிவுன்னு என்ன, கேவலத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். முகங்களை பொறுத்த வரைக்கும்
மனித முகங்களுக்கு பலவிதமான பாவனைகள் இருக்குது இல்லையா. மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்க்குறோம், சந்தோஷமாக இருக்கிறத பார்ப்போம், கோபத்தில் இருக்கிறத பார்ப்போம், கவலையில் இருக்கிறத பார்ப்போம், துக்கத்தால் தொங்கின முகத்தை பார்ப்போம். பல விதமான முகம், ஒரே மனிதன்தான் பல்வேறு நேரங்களில் பல்வேறு விதமாக மாறுபட்டு கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். நமக்கும் அது நிகழக்கூடியதை பார்க்குறோம். நாமும் வழியில் இருந்தால் நம்ம முகத்தினுடைய எந்த மகிழ்ச்சியும் வெளிப்படாது. ஒருத்தனுக்கு உடம்பில் வலி அல்லது பல்லில் வலினா எவ்வளோ பெரிய நீங்கள் ஜோக் சொன்னாலும் அவனுக்கு சிரிக்கிறதுக்கெலாம் அங்கே வராது. ஏன்னா அவனுடைய வலியும் கஷ்டமும் அங்கே தீவிரமாக இருக்குது. அப்படி ஒரு மனிதனுக்கு பலவிதமான முகங்கள் இருக்குது இல்லையா. அந்த முகத்தில் மறுமையை பொறுத்த வரைக்கும் இலி ஊற்று இருக்கும் சொன்னார். இலி ஊற்று கேவலத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், தொங்கிய முகமாக இருக்கும். இந்த உலகத்தில் சந்தித்த மக்களையெல்லாம் திரும்ப அங்கே சந்திக்கிறதுக்கு அவன் தயாராக மாட்டான். முகங்களை திருப்பி கொள்ளுவான், குனிஞ்சிக்கிடுவான், பார்த்தும் பார்க்காத மாதிரி இருப்பான். அப்படி பலவிதமான சூழ்நிலைக்கு அவன் ஆளாவான். அவன் முகம் அப்படி இருக்கும், ஏன்னா அவன் நரகவாசியாக ஆயிட்டதுனால. மூழ்கடித்தல் அப்படின்னா என்னன்னு கேட்டால், நரகத்தில் அவன் மூழ்கடிக்கப்பட்டு விட்டால் அவன் இப்படி தான் இருப்பான். முகங்கள் அந்நாளில் இழிவுற்றிருக்கும், கடுமையான வேலை செய்து கொண்டும் களைப்புற்ற வாரும். அந்த இழிவுலையும் அவன் என்ன செய்யணும், அதையே நினச்சிக்கிட்டு அவன் இழிவுற்று மட்டும் இருக்காமல் கடுமையான வேலை செய்து கொடுங்கிறார். வேலைனால என்ன, நம்ம பலவிதமான வேலை இங்கே பார்க்குறோம். எளிமையான வேலை, சாஃப்டான வேலை, ஸ்மார்ட் ஒர்க்கு, கஷ்டமான வேலையை கூட எளிமையாக செய்யக்கூடிய வழிமுறை நம்ம இந்த உலகத்தில் வச்சுருக்கிறோம். ஆனால் அங்கே கடினமான வேலையை கடினமாக தான் செய்யும், சுமார்ட்டெல்லாம் செய்ய முடியாதுங்க. கடுமையான வேலை செய்து கொண்டும் களைப்புற்ற வரும், டயர்ட்னஸாக இருக்கும். நம்மளாம் அங்கே வேலை செய்கிறோம், டயர்டாகிட்டால் அதை நிப்பாட்டிட்டு ரெஸ்ட்டுக்கு வந்துடுவோம், தூங்குகிறோம். திருப்பி உடம்பு ரீஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் கடுமையான வேலைக்கு திரும்ப போவான், உழைக்கிறதுக்கு போவான். திரும்பவும் டயர்டாகிடுச்சின்னா திரும்பிடுவான், வேலை முடிஞ்சால் மாலையில் வீட்டுக்கு வந்துடுவான். இப்படி ஒரு நாளும் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் மறுமையை பொறுத்த வரைக்கும் கடுமையான வேலை செய்து கொண்டும் களைப்புற்ற வரும். களைப்புனா அது தீராது, ரீஃப்ரெஷ் ஆனதானே தீரும். அங்கே ரீஃப்ரெஷ்லாம் கிடையாது, இங்கே முடிஞ்சிச்சா அடுத்து இங்கே வா, நரத்திற்கு ஓட்டப்படும் சொல்கிறார்ல, அதை விட்டு வெளியே எடுத்து அங்கே வா. தோள்கள் மாற்றப்படுதா, திரும்ப திரும்ப வேதனை செய்யப்படுதா, வெவ்வேறு விதமான அவன் ஆடைகள் அணிவிக்கப்படுது, தலையில் ஊற்றப்படுது இல்லையா. அவன் குடிப்பு கடுமையான குடிப்புகள், விழுங்க முடியலனாலும் விழுங்கக்கூடிய உணவுகள் அங்கே கொடுக்கப்படுது. எந்த சக்தியும் தராத அந்த உணவுகள் அங்கே இருக்குது, அது பசியை போக்காது. இப்படி பலவிதமான சொல்கிறார், எல்லாமே நிகழுங்கிறார். அப்போ அடுத்து கொஞ்சம் எரிஞ்சானா எரிஞ்சிட்டே இருக்க மாட்டான், எரிஞ்சதுக்கப்புறம் இங்கே வருவான். இங்கே வந்தால் இந்த துன்பம், இங்கே வந்தால் வேலை களைப்புற்றவாறு இருக்கும். இப்படி பல விதமாக அந்த நரகத்தை வர்ணனை செய்கிறார். அப்போ கடுமையான வேலை செய்து கொண்டும் களைப்புற்றவாறும். அடுத்து, கொழுந்து விட்டெறிகின்ற ஒரு நரக நெருப்பில் துன்புற்று கொண்டிருந்தவாறும். பல்வேறு நிகழ்வு, அதில் இது ஒன்று, கொழுந்து விட்டெறிகின்ற ஒரு நரக நெருப்பில் துன்புற்று கொண்டிருந்தவாறும். சுற்றி எரிஞ்சிகிட்டு இருக்குது, வெறுமன ஒரு இடத்துல படலை, சுற்றி சூழல் எரிஞ்சிகிட்டு இருக்குது, எல்லா பக்கமும் அந்த நெருப்பட்டு இருக்குது. அதில் துன்புற்று கொண்டிருக்கக்கூடிய வாருன்னா அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்கிற சொல்கிறார். சாதாரணமாக டிசம்பர் ஜனவரி மாதங்களில் குளிர்காலமாக இருக்குது, குளிக்க நமக்கு வெந்நீர் தேவைப்படுது. வெந்நீக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா, நம்ம குளிர்ந்த நீர் தான் குளிச்சு ஆகணும்னா, அது ஆரம்ப நிலை எப்படி இருக்குது, நம்ம தோளில் பட்ட உடனேயே அந்த குளிர் பட்ட உடனே நம்மளால் கஷ்டமாக இருக்குது, தாங்க முடியலை. கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம ஊற்றி முழுமையாக நனைஞ்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு அது சீராகுது. என்ன காரணம், நம்முடைய தோள்களில் நிறைய செல்கள் இருக்குது, இந்த செல்கள் எல்லாம் அந்த தண்ணீரினுடைய குளிர் பதத்திற்கு கன்வெர்ட் ஆகணும். ஆனால் தான் நம்ம தோல் தாங்கும். ஆரம்பத்தில் குளிருது, குளிச்சுட்டே இருந்து கரையேறும்போது குளிர மாட்டுக்கு, ஏன், உடல் முழுக்க அந்த செல்கள் எல்லாமே அந்த டெம்பர் மாறிடுது. அந்த குளிர்ந்த தண்ணி பட்டு அந்த செல் மாறினதுக்கப்புறம் தோள்கள் வந்து என்ன ஆகுது, திரும்ப அந்த குளிரை தாங்கக்கூடிய அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நமக்கு அந்த குளிர் தெரியாமல் இருக்குது. இது மாதிரி அந்த குளிக்கும் பொழுது வெறுமனை அப்படியே போய் நின்ற மாட்டோம், ஷவரில் ஃபஸ்ட்டு காலை கழுவோம், கொஞ்சமாக அந்த குளிரை வந்து ஏற்றுவோம் நம்ம. ஏன்னா ஒட்டுமொத்த திடீர்னு ஐஸ் தண்ணி ஊற்றி என்ன ஆகும், நமக்கு கடுமையான குளிரில் கஷ்டமாக இருக்கும்ல. அப்போ என்ன பண்ணுவோம், முதல்ல காலை கழுவோம், ரெண்டாவது கொஞ்சம் முட்டு உரையை கழுவோம், திருப்பி கொஞ்சம் மேலே அறையை கழுவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உடலில் வந்து எல்லா பகுதியும் கொஞ்சம் நினச்சி கொஞ்சம் அந்த கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம முழுமையாக குளிக்க தொடங்குகிறோம். இதெல்லாம் ஒரு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்ச ஐடியா, நம்ம தெரிஞ்ச ஐடியா நம்ம சொல்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு வழிமுறை வச்சுருப்பாங்க. சில பேர் வெண்ணி போட்டு வச்சுட்டு கொஞ்சம் வெண்ணி இருந்தாலும் போதும், முதல்ல ஆரம்பத்தில் வெண்ணி விட்டு அப்புறம் தண்ணி விட்டால் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. வெண்ணி முழு வெண்ணியாக இல்லாமல் அது அந்த மிதமான தண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மிதமான தண்ணி பட்டதுக்கப்புறம் குளிர் தண்ணி பட்டால் ஒன்றும் பெருசாக தெரியாது. அப்படியெல்லாம் பல விதமான விஷயங்கள் வச்சுருப்பாங்க. ஆக
அப்போ கொழுந்து விட்டறுகின்ற ஒரு நரக நெருப்பில் துன்புற்று கொண்டிருந்தவாரும் அப்படின்னா, எப்படி இந்த தண்ணியை போட்டால் நம்ம தாங்க முடியலையோ, கொஞ்சமாக கன்வெர்ட் பண்ணி செய்கிறோமோ, அப்படி அங்கே இல்லை, எடுத்த அடுப்புலையே எல்லா பக்கமும் எரிய ஆரம்பிக்கும். எரியக்கூடிய இடங்கள் நம்முடைய உடல்கள் பட ஆரம்பிக்கும். அப்போவும் அதில் என்ன செய்வோம், நாம் உழன்று கொண்டு இருப்போம். எங்கே சுற்றினாலும் நெருப்பு தான், ஐயோ முகத்தில் போடுதான் திருப்பினா அங்கேயும் நெருப்பு தான், ஒன்றுமே செய்ய முடியாது. அதுதான் எல்லாம் சொல்லும், என்ன சொல்கிறாரத முக்கிய முனைங்க கிடப்பாங்கள்ல, அங்கே நம்ம கத்துனாலும் சரி, கத்தாமல் இருந்தாலும் சரி, பொறுமையாக இருந்தாலும் சரி, பொறுமை இல்லாமல் இருந்தாலும் சரி, துடித்தாலும் சரி, துடிக்காமல் இருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு சமம் தான். அங்கே அங்கே வந்து எந்த மாற்று ஏற்பாடும் கிடையாது. அப்போ அங்கே கொழுந்து விட்டிருக்கின்ற ஒரு நரக நெருப்பிலே துன்புற்று கொண்டிருந்தவாறும் அப்படின்னு சொல்கிறார். தகிக்கின்றது ஒரு ஊற்றிலிருந்து அருந்தி கொண்டிருந்தவாறும், தகிக்கின்றது ஒரு ஊட்டுன என்ன, ஊற்று பொங்கி வரும், தகிக்கின்றதுன்னா தரதரம் கொதிக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்கும். நிகுடம் நேர பல இடங்களில் பார்க்குறோம், நெருப்புகளை பொறுத்த வரைக்கும் இல்லையா, நெருப்பை பொறுத்த வரைக்கும் பூமியில் வரக்கூடிய தண்ணியே நெருப்பாக வரதெல்லாம் பார்க்குறோம், கொதிநிலையை பார்க்குறோம், ஆறாக ஓடுது, ஆவி பறக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு சாம்பிள், ஒரு இடத்துல எங்கேயோ இருக்கிறத உலகம் முழுக்க அந்த கம்யூனிகேஷன் மூலமாக போய் சேருது. அப்படி சேரும் பொழுது நாம் அதை அறிகிறோம். பூமியிலே பார்க்கும் பொழுது மறுமையில் இருக்காதா மிக நிச்சயமாக இருக்கும். அப்படி தகிக்கின்றது ஒரு ஊற்றிலிருந்து அருந்தி கொண்டிருந்த வாரம் சொல்கிறேன், அதை பார்க்கறதுக்கே நமக்கு பிடிக்காது, கை வைக்க முடியாது, எப்படி குடிப்போம், ஆனால் குடிச்சு தான் ஆகணுங்கிறார். கசப்பான உணவாக இருந்தால் கூட அதை சாப்பிட்டு தான் ஆகணும், அது நீ உனக்கு வேண்டான்னு சொல்ல முடியாது இல்லையா. அந்த மாதிரியான ஒரு கொடுமையான கடுமையான விஷயங்களெல்லாம் மறுமையில் வச்சுருக்கிறாரு. அதை பற்றி தொடர்ச்சியாக சொல்கிறாரு, நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். தூபு இல்லல்லா, அல்ஹம்துலில்லா, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீக லஹு, போல் அனைத்தும் அல்லாஹுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். அவர் தனித்தவராகவும் இணைகளற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும், ஒவ்வொன்றையும் படைத்தவராகவும், படைத்த அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவராகவும், விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒருவராகவும், ஞானம் மிக்கவராகவும், அனைத்தையும் அறிந்தவராகவும் இருக்கின்றார். அத்தகைய இரட்சகரை இங்கே நாம் வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவுடைய இரண்டாவது அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லா. தொடர்ச்சி அல்லா 88வது சூராவினுடைய 5வது வசனத்தை நம்ம பார்த்தோம். தகிக்கின்றது ஒரு ஊற்றிலிருந்து அருந்தி கொண்டிருந்தவாறும், அருந்துவார்கள்னு சொல்கிறார். அருந்தி கொண்டிருந்தவாருன்னா என்ன, அருந்தி கொண்டு இருப்பார்கள்னு சொல்கிறார். ஏன்னா அங்கே தாகம் நமக்கு இருக்குது, தண்ணியாக தெரியுது, கொதிநிலையாக இருக்குது, வேறு வழி இல்லை, அதை குடித்து ஆகணும். அப்படி தரதரம் கொதித்தாலும் அதை குடிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. எப்படி இருக்கும், ஒரு சூடான டீ, ஏதோ ஒரு யோசனை சிந்தனை பல நேரம் நமக்கு ஏற்பட்டுருக்குது, எல்லா மனிதருக்கும் இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பேச்சில், ஏதோ ஒரு சிந்தனையில் என்ன செய்யலாம், வாயில் லேசாக நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றிடுவோம். கொஞ்சமாக குடிக்க வேண்டிய டீயை எக்ஸ்ட்ரா குடிச்சிட்டோம்னா டக்குன்னு வாயில் போனோடனே டப்புன்னு சூடு, அந்த நமக்கு தெரியாது. சில நேரங்கள் நாக்கெல்லாம் கூட பொத்துரும், அந்த புண் ஆறுதற்கு கூட 2-3 நாள் எடுத்துக்கிறோம், நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து. அப்போ ஒரு கொஞ்ச காலம் சூடான டீயை குடிக்க முடியலையே, அப்போ தகிக்கின்றது அந்த தண்ணியை எப்படி அங்கே மடக்கு மடங்கு குடிப்பான் மனிதன், குடிக்கிறான்னு சொல்கிறார். கடுமையான வேலை செய்து கொண்டும் களைப்புற்றவாறும், கொழுந்து விட்டறுகின்ற நரக நெருப்பிலே துன்புற்று கொண்டிருந்தவாறும், தகிக்கின்றது ஒரு ஊற்றிலிருந்து அருந்தி கொண்டிருந்தவாறும், பயனற்ற வகைகளை தவிர அவர்களுக்கு உணவு எதுவும் இருக்காதுங்கிறார். இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு கொஞ்சம் சத்து கிடைக்குது, இரத்தம் உருவாகுது, வாழ்வதற்கு ஏற்ப நாம் அந்த உணவுகளை நாம் உட்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த மறுமையை பொறுத்த வரைக்கும் பயனற்ற வகைகளை தவிர்த்து எந்த பயனுமே இருக்காது. சில சக்கைகள் போடுறோம்ல, ஒரு கரும்பு அதை புளிஞ்சி பார்க்குறோம், புளிஞ்சி போட்டால் சக்கை, அதில் ஒரு ஊசி முனையில் முக்கினா வறுமை, அந்த தண்ணி கூட எடுக்க முடியாது, சார் எடுக்க முடியாது, அந்த சக்கையை எதுவுமே சாப்பிடவும் செய்யாது, குப்பைக்கு தான் போகும். அப்படிப்பட்ட சாப்பிட முடியாது, சாப்பிட்டா எந்த சத்தும் கிடையாது அதில். அப்படிப்பட்ட சக்கையான ஒரு நின்ற அல்லாஹ் இங்கே நமக்கு நினைவுபடுத்துகிறார். பயனற்ற வகைகளை தவிர அந்த நரகவாசிகளுக்கு உணவு எதுவும் இருக்காது. பா சுபஹானல்லாஹ், அது ஒருபோதும் ஊட்டம் அளிக்காது, அன்றி பசியையும் தணிக்காது. சாப்பிட்டா நமக்கு ஊட்டம் அளிக்கணும், அப்படி தான் அடுத்த வேலையை செய்ய முடியும்.
இது சாப்பிட்டு வேலை தான் திருப்பி செய்ய போகிறாங்க, கடினமான வேலையை. ஆனால் அது நமக்கு ஊட்டம் அளிக்காது. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு 10 கிலோ வெயிட்டு தூக்கிட்டோம், கொஞ்சம் திரும்ப கை வெடி கீழே வைக்கிறோம், திரும்பவும் தூக்கிட்டு தான் போய் நிலைமை இருக்குது. என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக தூக்குவோம். தூக்கி தூக்கி என்ன ஒன்று, திரும்ப திரும்ப அந்த வழிகள் தான் நம்ம உண்டாகிட்ருக்கோம். ஒன்றுமே நம்மளால் ஆக, நம்ம ஒன்றுமே இல்லாமல் சாவர நிலைமை வரும். செத்தாலும் அங்கே நம்முடைய வாழ்வு ஒரே படியாக முடிக்கப்படாது. வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான் நல்லா சொல்கிறார்கள். அங்கே அங்கே சாக முடியாது. ஆக்சுவலாக வாழ்க்கையும் கிடையாது, மரணமும் கிடையாது அங்கே. அந்த மாதிரி கஷ்டமான ஒரு, அதாவது வாழ்வும் கிடையாது மரணமும் கிடையாது. மரணத்தின் எல்லு வரைக்கும் போனாலும் மரணம் ஏற்படாது. அங்கே தொடர்ச்சியாக நாம் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறத அல்ல அங்கே சொல்கிறார். அப்போ பயனற்ற வகைகளை தவிர அவர்களுக்கு உணவு எதுவும் இருக்காது. எல்லா உணவுமே சக்கையான உணவாக தான் இருக்கும், கசப்பாக இருக்கும், ஒரு ஆரோக்கியமும் கிடையாது. அதே சமயம் பசி அடங்குமான்னு கேட்டால் ஒருபோதும் ஊட்டம் அளிக்காது, அன்றி பசியும் தனியாதுன்றார். எல்லாமே ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. அங்கே நரகத்துக்கு போயிட்டோம்னா அவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தான் அல்ல அங்கே சொல்கிறார். அதே சமயத்தில் மற்ற முகங்கள் அப்படிங்கிறார், இன்னும் அந்நாளில் உல்லாசம் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறார். மற்ற முகங்கள்னா எந்த முகம்? சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அந்த முகங்கள். நரகத்திற்கான வர்ணனைகளை 7 வசனங்கள் எல்லாம் சொல்லிட்டு சொர்க்கத்தில் எல்லாம் சொல்கிறார். மற்ற முகங்கள் அந்நாளில் உல்லாசம் நிறைந்திருக்கும், தங்களுடைய காரியங்களால் திருப்தி அடைந்தவையாக. யார் சொர்க்கவாசி ஆயிட்டாங்களோ, ரிசல்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ, அவங்கெல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. நாம் செஞ்ச காரியம், கடவுள் மட்டும்தான் வழிபாட்டுக்குரியவர் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்த அந்த காரியங்கள் திருப்தி அடைந்த ஒரு காரியமாக இருக்கும். அவங்க எங்கே இருப்பாங்கன்னா, மேன்மையானதொரு சுவனத்தில் அப்படிங்கிறார். சொர்க்கமே மேன்மையானது தான், சொர்க்கமே பெரிய விஷயம். அந்த சொர்க்கத்திலே எல்லாம் மேன்மையான சொர்க்கங்கிறத இங்கே சொல்கிறார். மேன்மையான சொர்க்கத்தில் அபத்தமான எதுவும் அதனில் செவியுறப்படாது. எந்த விதமான அபத்தமான தேவையில்லாத விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், இந்த உலகத்தில் எவ்வளோ நம்ம எல்லாம் சமாளித்து வாழ்கிறோம், கடந்து போகிறோம், பலவிதமான அபத்தமானதை நம்ம கேட்குறோம், நம்முடைய நேரங்களை அதில் வந்து வீணாக போகிறத பார்க்குறோம், ஒரு நஷ்டப்பட்டதுக்கப்புறம் நம்ம சீர்திருந்துறோம், இது மாதிரி நிறைய இந்த உலகத்தில் துன்யாவில் நடக்குது. ஆனால் மறுமையை பொறுத்த வரைக்கும் அபத்தமான எதுவும் அந்த சொர்க்கத்தில் செவியிடப்படாது, காதிலே கேட்காதுங்கிறார். அதனுள் ஒரு ஊற்று பொங்குகின்றது, சொர்க்கத்தில் ஒரு ஊற்று இருக்குது, அதனுள் ஆடம்பரமான ஆசனங்கள் இருக்கின்றன. சொர்க்கத்தில் இன்னும் என்ன இருக்குது? ஆடம்பரமான ஆசனங்கள். நம்ம சாதாரணமாக சேர் பயன்படுத்துகிறோம், சோஃபா பயன்படுத்துகிறோம், சோஃபாவில் பலவிதமான சோஃபாக்கள் இருக்குது. ரொம்ப மெத்து மெத்துன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஆடம்பரமான சோஃபா இருக்கும், அதிலே மர வேலைகள் செஞ்ச சோஃபா இருக்கும். ஒரு இடத்த பொறுத்து நம்ம அதை இருக்கிறத பார்க்குறோம். ரொம்ப உயர்வான சோஃபாவில் உட்கார்ந்தால் அது ஒரு மகிழ்ச்சி, வித்தியாசம் இருக்கும். ஒரு சேரில் உட்கார்ந்துருக்கிறதுக்கும் ஒரு விலை உயர்ந்த மரத்தில் வந்து பெருசாக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு தாராளமான ஒரு சோஃபாவில் உட்கார்ந்தால் அதனுடைய மகிழ்ச்சி மாறுதா இல்லையா? அதனுடைய சொகுசு வித்தியாசம் தெரியுதா இல்லையா? அப்படி நாம் இங்கே அனுபவிக்கிறோம். இதெல்லாம் தாண்டி அதனுள் ஆடம்பரமான ஆசனங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறார். நம்மளால் எண்ணி பார்க்க முடியாது. தோளத்தில் பலவிதமாக அட்வான்ஸ்டு போயிட்டுருக்குது, பார்க்குறோம் இல்லையா? அந்த ஆசனங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அப்போ அந்த ஒவ்வொரு நம்மளே பார்க்குறோம், இது மாதிரி இதுக்கு முன்னே பார்த்தது இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம். இப்படி அட்வான்ஸ் போக இதையெல்லாம் தாண்டிய ஒன்றாக அந்த ஆடம்பரமான ஆசனங்கள் இருக்கும் அப்படிங்கிறது நல்லா சொல்கிறார். மேலும் பானங்கள் கிடைக்கும்படி செய்யப்படும். என்ன தேவை இருக்குது நம்ம ஆன்மாவுக்கு? என்ன தேவைப்படுது? அங்கே கிடைக்கும், நம்மளுக்கு நம்ம கையில் வந்து கொடுக்கப்படும், அருகிலே இருக்கும். பானங்கள் கிடைக்கும்படி செய்யப்படும். மேலும் பூஜாக்கள் வரிசைகளில் இருக்கும். என்ன விதமான, நம்ம இங்கே உலகத்தில் பலவிதமான ஜூஸ் பார்க்குறோம், குடிப்புகள் பார்க்குறோம் இல்லையா? இவைகளெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள சாம்பிள். அதெல்லாம் ஒரே நேரத்தில் நம்மளால் நிறைய குடிக்க முடியாது. ஒன்று ரெண்டு விதமாக நம்ம ரசிச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்தலாம் நம்ம பார்க்க முடியாது, நமக்கே அது போதுன்னு ஆகிடும் இல்லையா? எந்த உணவாக இருந்தாலுமே வயிறு நிறைய நம்ம பழைய சோறு சாப்பிட்டாச்சுன்னா அடுத்து பிரியாணி கிடச்சா சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். ஏன்னா நமக்கு வயிறு நினைச்சிருச்சுன்னா நம்முடைய தேவைப்படாது. ஆனால் மறுமையை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. எவ்வளவு நம்ம உட்கொண்டாலும் அது மகிழ்ச்சியை அனுபவித்து கொண்டிருக்குமே தவிர அது நமக்கு
மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு விஷயமும் தடையாக இருக்காது. அப்போது மேலும் கூஜாக்கள் வரிசைகளில் மேலும் எங்கெங்கிலும் கம்பளங்கள்ங்கிறார். நாம் நடக்கக்கூடிய பாதைகள், பயன்படுத்தக்கூடிய பாதைகள், போகக்கூடிய எல்லா இடங்களும் எல்லா பக்கமும் கம்பளங்கள் இருக்கும்னு சொல்கிறார். விரிக்கப்படுது பூமியில் எல்லா பக்கம் கம்பளம் விரிக்க முடியுமா? நம்ம வீட்டில் இருக்கிறோம்னா குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு ஹாலில் வந்து ஒரு கம்பளம் போட்டு வச்சுக்கிறோம் இல்லையா? அது மாதிரி தானே தவிர வீடு எங்கும் கம்பளம் இருக்குமா அப்படின்னா, ஆனால் சில ஏரியாக்கள் இருக்குது அந்த குளிர் நாடுகளை பொறுத்த வரைக்கும் அது தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம போட்டு வச்சுருக்கிற ஏர் கண்டிஷனர் கூல் நிற்கணும்னா வீடு முழுக்கவே அந்த கம்பளம் போட்டு வச்சுருப்பாங்க, மேட்டு போட்டு வச்சுருப்பாங்க. இந்த டைல்ஸ் மாதிரி மார்பிள் மாதிரி கல்லெல்லாம் அந்த ஈரத்தை குளிரை உறிஞ்சிருச்சுன்னா சீக்கிரமாகவே அங்கே குளிர் குறைய ஆரம்பிச்சிடும். அதை உரியாமல் இருக்கிற தடுப்பும் தடுக்கும் முகம் என்ன செய்வாங்க, கண்ணாடி மாதிரி ஜன்னல் இருந்துச்சுன்னா அங்கெல்லாம் வந்து திரை போட்டிருப்பாங்க. என்ன திரை? அந்த ஃபோம் லெதர் டைப்பு. ஏன்னா அதுதான் அந்த கண்ணாடியினுடைய வெளி ஹீட்டை உள்கொண்டு வராது, உள்ளே இருக்கிற குளிரை வந்து அந்த கண்ணாடி கடத்தவும் செய்யாது, தடுப்பு இருக்கும். அது மாதிரி தரைகளுக்கு இந்த மாதிரியான தடுப்பு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் சில இடங்கள் இருக்குது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெருசாக தேவைப்படாது. ஆனால் இங்கேயும் அந்த மாதிரி சிஸ்டம், முழு வீடும் ஒரு ஏசி இருந்துச்சுன்னா அப்படி மேட்டை போட்டு வச்சுக்கிறாங்க, அதில் ஒன்றும் இது இல்லை. இது மாதிரி அல்ல மறுமையில் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, எங்கெங்கிலும் சொல்கிறார், நாம் சொர்க்கத்தை அடையக்கூடிய அந்த இடம் எங்கெங்கிலும் கம்பளங்கள் இருக்கும், விரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். எங்கெங்கிலும் கம்பளங்கள் அப்படி எப்படி இருக்கும், நடக்கக்கூடிய பாதை, புழங்கக்கூடிய பாதை எங்கே கம்பளங்கள்னா, இந்த மாதிரி நம்ம உலகத்தில் உள்ள கம்பளம் இல்லை, அது ரொம்ப சாஃப்டாக மெதுவாக இருக்கும், நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதையும் தாண்டி ஒரு கம்பளமாக இருக்கும் அப்படிங்கிறத அங்கே நம்ம பார்க்குறோம். இப்படி அல்ல நமக்கு நிறைய வர்ணனைகளோட நரகத்தையும் சொர்க்கத்தையும் இந்த சூராவில் 16 வசனங்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அதை நாம் கவனத்தில் எப்பவுமே கொள்ளுது. தலைப்பு சொன்ன உடனேயே மூழ்கடித்தல் அப்படின்னா அந்த நரகத்தினுடைய ஞாபகம் வரணும். அல்ல எப்படிலாம் ஒரு மூழ்கடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகை உள்ளே போயிட்டோம், அது எந்த வழியாக வந்தால் இந்த வழியாக போக நமக்கு தெரியல, அப்படி எப்படி கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. இருள் சூழ்ந்த இடமா இருக்குது, அங்கேருந்து வெளியே நம்ம முயற்சி பண்ணி போயிட்டே இருக்கிறோம், ஆனால் அதனுடைய வெளிப்பாதை அடைய முடியலை. இரவு பகலாக போயிட்டுருக்கோம், நாள் கணக்காக போயிட்டுருக்கோம், காலங்களாக போயிட்டுருக்கோம், அது எவ்வளோ சிரமமாக இருக்கும் நம்மளால் கற்பனை பண்ணி பார்ப்போமா? கண்ணை மூடிட்டு எவ்வளோ மூச்சு முட்டல் ஏற்படும், எவ்வளோ திணறல் ஏற்படும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு வேதனை, நெருப்பு வேதனையும் வேறு குத்தக்கூடிய கம்பிகளும் இல்லை, வெறும்னு அடைக்கப்பட்டாலே, அதனுடைய பாதை தெரியாமல் இருந்தாலே, அடைக்கப்படுறதுங்கிறது ஒரு சாதாரண வேறு விஷயம். ஒரு குறிப்பிட்ட கட்டடத்தில் அடைக்கப்பட்டோம்னா அவங்க அடைக்கப்பட்டிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம், அவ்வளோதான். ஆனால் நம்ம போகக்கூடிய பாதையே தெரியாமல் ஒரு குகையில் இருக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அது நமக்கு முன்னே பல கூட்டமான மனிதர்கள், நமக்கு பின்னால் பல கூட்டமான மனிதர்கள் இருந்தாங்கன்னா அதை எப்படி இருக்கும்? அதை நினச்சி பார்த்தாலும் நமக்கு வந்து கண்ணீர் வரும், கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட கஷ்டமான ஒன்று தான் நரகம்ங்கிறத அல்ல நமக்கு ஆரம்பத்திலே சொல்கிறாரு. அந்த முகங்களை பற்றி சொல்கிறாரு, கேவலமான முகங்களாக இருக்கும், இழிவு அடைந்த நிலையில் கடுமையான வேலை செய்து கொண்டிருக்கும், களைப்பாக இருக்கும், கொழுந்து விட்டிருக்கக்கூடிய நரகமாக இருக்கும், எல்லா பக்கமும் சூழ்ந்து துன்பத்தை தந்து கொண்டிருக்கும், தகுக்கின்றதொரு ஊட்டிலிருந்து கொதிக்கக்கூடிய நீரை அருந்தி கொண்டிருந்தவாறு அந்த நரகவாசிகள் இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. பயனற்ற வகைகளை தவிர எந்த விதமான உணவும் அங்கே இருக்காது, அந்த உணவு பொறுத்த வரைக்கும் ஊட்டமும் அளிக்காது, பசியும் தீர்க்காது அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் சொர்க்கவாசிகளை பற்றி எல்லாம் நமக்கு சொல்கிறாரு. இந்த நரகத்தை எப்பொழுதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல வேதத்தில் இங்கே பதிவு செய்திருக்கிறாரு. அதை நாம் ஒவ்வொரு முறையும் குரான் படிக்கும் பொழுதெல்லாம் நமக்கு அந்த நினைவு வரும். அல்ல அத்தகைய நரகத்திலிருந்து மிக நிச்சயமாக நம்பிக்கையாளர்களை மன்னித்து காப்பார், அப்படி காக்கக்கூடிய ஒருவர் தான் என்பதை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். எல்லா பாவத்திற்கும் உட்பட்ட மனிதர்களாக நாம் இருக்கும் பட்சத்தில் நம்முடைய இரட்சகர் மன்னித்தாலே ஒழிய நம்முடைய ஆன்மாவுக்கு மீட்சி இல்லை அப்படின்னு நாம் அறிஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் மிகவும் மன்னிக்கக்கூடியவர், நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்மை மன்னித்து அவருடைய சாம்ராஜ்யத்தினை மீட்டுக்கொள்ள அருளும் கிருபையும் செய்வாராக என பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மாவை நிறைவு செய்வோம். வார்த்தையின் புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ்.